பர்சனல் லைஃப்லேயே அவங்களுக்குள்ள ஒரு சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த நேரங்களில் கட்டி உருண்டுருக்குறாங்க. அவருக்கு கிடைத்த இயக்குனர்கள் எல்லாருமே சூப்பரான இயக்குனர்களாக கிடைச்சாங்க. அது வந்து சிம்புக்கு அமையலங்கிறது எப்படி ஒரு அஜித் விஜய்க்கு ஒரு பெரும் கூட்டம் இருக்கோ அதற்கப்புறம் நான் வியக்கிற கூட்டம்னா சிம்பு இருக்கிற கூட்டத்தை தான். ப்ரெஸ் எப்போவுமே சன் பிக்சர்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் என்னன்னா நாங்களே பெரிய ப்ரெஸ், எங்களுக்கு எதுக்கு இன்னொரு ப்ரெஸ்ங்கிற மனநிலை தான். ரஜினியினுடைய ஸ்பீச் நிச்சயமா எல்லாராலும் கவனிக்கப்படுகிற ஒரு ஸ்பீச்சா இருக்கும். ஏன்னா சன் பிக்சர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, அந்த ரூட்டையே புரட்டி தலைகீழ போட்டாங்க. அந்த டோட்டலாகவே இந்த தமிழ் திரையுலகத்துக்கு ஒரு பெரிய பாதிப்பு தான். அட்லி விஜய் நட்புங்கிறது எல்லாத்தையும் தாண்டியதாக இருக்கு. விஜய் ரசிகர் மன்றம் வந்து விஜய் மக்கள் இயக்கமாக மாறி அப்போ வந்து அந்த மேடையில் விஜய் நிற்க வைத்தது ரெண்டு பேர் தான், ஒருத்தர் நயன்தாரா இன்னொருத்தர் அட்லியினுடைய வைஃப். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்தியாவிலே இப்படி ஒரு படம் இது வரைக்கும் வந்ததில்லைங்கிற மாதிரி தான் நான் சொன்னேன். கமலே வந்து இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுடைய கரியர்லே உச்சம்னு சொன்னார்னா அது எப்படிப்பட்ட படமா? இந்த தீபாவளி ஒரு பெரிய தீபாவளியா தெரியுதே சார், கேப்டன் மில்லர் வருது, ஜப்பான் அயலான்னு, இந்த படங்களுக்கான ஹெவி காம்படிஷன் இருக்குமா சார், தியேட்டர்ஸ் எந்த மாதிரி இருக்கும்? ஒரு காலத்துல ரஜினி படம் வரும், கமல் படம் வரும், மோகன் படம் வரும், அது மாதிரி பெரிய நடிகர்கள் படம், ராமராஜன் படம் வரும், எல்லாமே பெரிய பெரிய ஹிட் ஆகும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் சன் பிக்சர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, அந்த ரூட்டையே புரட்டி தலைகீழ போட்டாங்க. அவங்க படம் வரும்போது தமிழ்நாட்டில் 1200 தியேட்டர் இருக்கா, 1200 தியேட்டர்லையும் ஒரே படத்தை போடு அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை அவங்க கொண்டு வந்து அந்த டோட்டலாகவே இந்த தமிழ் திரையுலகத்துக்கு ஒரு பெரிய பாதிப்புன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இன்னைக்கு தியேட்டர்கள் இருக்கிற அந்த அளவுக்கு இந்த மூணு படமுமே தியேட்டருக்கு ஒரே நேரத்தில் வந்தால் அந்த தீபாவளி களை கட்டும். ஆனால் அதை அனுமதிக்க மாட்டாங்க. இங்கே இருக்கிற அந்த தியேட்டர் செக்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்க எல்லாமே ஒரு படம் 1500 தியேட்டரில் ரிலீஸ் ஆகி ஒரே வாரத்தில் மொத்தத்தையும் எடுத்துணுங்கிறது தான் இவங்க கான்செப்ட். முன்னே அப்படி கிடையாது, 7 படம் ரிலீஸ் ஆனாலும் 7 படமும் ஓடிட்டால் 50வது நாள் எல்லாத்தையும் எடுப்போங்கிற மாதிரி அவங்களுடைய கணக்கு. இப்போ அப்படி கிடையாது, கணக்கு எல்லாமே மாறி போச்சு. ஸோ இது சரியா தப்பான்னு அந்த இயங்குறவங்க தான் சொல்லணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸுக்கும் போது ஜெயிலர் எல்லாரும் ரொம்ப எதிர்பார்க்கறது இங்கே ரஜினி அவர்களுடைய ஸ்பீச் தான். ஏன்னா ஆல்ரெடி இந்த பாடல்கள் எல்லாமும் அப்படி தான் இருந்திருக்கு. அவர் அந்த லிரிக்ஸ் சொல்லும் போதுமே இது வந்து சூப்பர் ஸ்டாருமே பாராட்டான்னு சொல்லியிருக்காரு. ஸோ எந்த மாதிரி இருக்க போகுது சார் ஆடியோ லான்ச்சு, ப்ரெஸ் எல்லாம் அலோவ் பண்ணுறாங்க? ப்ரெஸ் எப்போவுமே சன் பிக்சர்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் என்னன்னா நாங்களே பெரிய ப்ரெஸ், எங்களுக்கு எதுக்கு இன்னொரு ப்ரெஸ்ஸுங்கிற மனநிலை தான். பட் அதுக்கு வேறு வழி இல்லை. இங்கே பத்திரிகையாளர்கள் வந்து தொடர்ந்து அந்த படத்தை பற்றிய செய்திகளை சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா எல்லாமே அவங்க பெரிய படங்கள் தான் பண்ணுறாங்க. அப்போ உன் தயவு தேவையில்லைன்னு இவங்க சொன்னால் கூட, இல்லைங்க உங்கள் தயவு எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி இவங்க அந்த ஸ்டில்களையும் செய்திகளையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் குறைந்தபட்ச மரியாதையாக அவங்கள வர வைக்கலாம். பட் அந்த மனநிலை அவங்களுக்கு இல்லை, அதை விட்டுருங்க. ரஜினியினுடைய ஸ்பீச் நிச்சயமாக எல்லாராலும் கவனிக்கப்படுகிற ஒரு ஸ்பீச்சாக இருக்கும். ஏன்னா இது எல்லா சர்ச்சைகளையுமே அவர் கேட்டுக்கிட்டு. நம்ம வந்து ரஜினி இந்த உலகத்தில் நடக்கிற எதையுமே தெரிஞ்சுக்காம அவர் ஒரு தனி ராஜாவா இருப்பார் அப்படின்னா பல பேர் நினைக்கலாம். அப்படி கிடையாது, அன்றாடம் இங்கே என்ன நடக்குதுங்கிறது அவர் பார்வைக்கு போகும். அவரை பற்றிய நெகட்டிவான செய்திகளை கூட அவர் கவனிக்கிறார். ஓகே, என்ன பேசுறாங்க இப்போ யூடியூப் சேனல்னா அதில் யாரு என்ன எப்படிலாம் பேசுறாங்க எல்லாத்தையுமே அவர் கவனிக்கிறார். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த மிகப்பெரிய சர்ச்சை அதுக்கு பதில் சொல்லணுங்கிற ஒரு கடமை அவருக்கு இருக்கு. அது நிச்சயமா ஏதாவது ஒரு பதில சொல்லுவாரு. தலைவர் 171 பத்தி பேசும்போது இப்ப ரீசெண்டா ஒரு மீம்ஸ் எல்லாம் பார்த்தேன், நிறைய நியூஸும் வந்திருந்தது. அது வந்து லோகேஷ் கனகராஜ் தான் இயக்குறாங்க. அது கன்ஃபார்ம் பண்ண உடனே பல ஸ்டார்காஸ்ட் வந்து அவங்களே முன் வந்து கேட்குறாங்க, பாண்டியன் ஸ்டார்ஸ்லாம் இந்த படத்தில் ஒரு வாய்ப்பு கேட்குறாங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்து. இது எந்த அளவு சார் உண்மையாக போய்கிட்டு? இப்போ ரஜினி இருக்காரு தெலுங்குல வந்து ராஜமௌலி ஒரு படம் பண்ணும்போது ரஜினி ஃபோன் பண்ணி சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்பாரு. வாய்ப்பே இல்லை சார், அதுதான் அந்த மாதிரி தான். இப்போ நம்ம வந்து லோகேஷ் கனகராஜ் நமக்கு பெரிய டைரக்டராக தெரிகிறாரு, அவர் படம் பண்ணும்போது அங்கேருந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க, இங்கேருந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா நம்மளா ஒரு பெருமைக்கு பேசிக்கிறோம். அப்படிலாம் யாரும் கேட்க மாட்டாங்க, நம்ம தான் கேட்கணும். சார் தளபதி 68 அது வந்து வெங்கட்பிரபு இயக்குறாருங்கிற நியூஸ்லாம் முன்னாடியே வந்தாச்சு. அண்ட் வந்து நம்ம உங்களோட சேனலில் பேசியிருந்த போது கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க அவ்வளோ அப்ளிகேஷன் வந்திருந்து அத்தனை பேர் பேசியிருந்தாங்கன்னு. இது எதனால் இவ்வளோ ஒரு ஹை ஆன்டிசிபேஷன் சார் ஒரு இதுக்காக? எப்போவுமே வந்து ஒரு இயக்குனருக்கு அவர்கிட்ட ஒர்க் பண்ணுற உதவி இயக்குனருக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்குதுன்னா அவர் ஒர்க் பண்ணுற ஸ்டைலு, அந்த வேகம், அந்த சுறுசுறுப்பு,
அந்த டெடிக்கேஷன் எல்லாத்தையுமே கவனிச்சுட்டே இருப்பாங்க. அந்த ஹீரோவும் சரி, அந்த படத்தில் இருக்கிற ஹீரோயினும் சரி, மற்ற டெக்னீஷியன்ஸும் சரி, கேமராமேனும் சரி, அதை யார் இந்த இந்த பத்து அசிஸ்டன்ட் இருக்காங்கன்னா, பத்து அசிஸ்டண்ட்டில் யார் வந்து நாளைக்கு பிரைட்டாக வருவாங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அப்போ அவங்க போகிற இடங்கள்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வெங்கட்புரம் ஒரு பையனை பார்த்தேன் சார், பிரமாதமாக ஒர்க் பண்ணுறோம் சார்ன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு பெரிய நிறுவனங்கள், தம்பி கொஞ்சம் வாங்க, ஏதோ கதை இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் பல பேருக்கு வாய்ப்புகள் அமையிறது. ஸோ அதனால் வந்து இந்த பெரிய இயக்குனர்கள் பெரிய படங்கள்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் வந்து எப்போவுமே தயாராக இருக்கும். அதனால தான் இந்த 900 அப்ளிகேஷன் வந்த கதை. அந்த அட்லி அவர்களுமே அந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பு காரணமாக தான் அவர் விஜய் அவர்களுக்கு படம் பண்ணார்னு சொல்லலாமா சார்? அட்லி விஜய் நட்புங்கிறது எல்லாத்தையும் தாண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ ரொம்ப இதாக சொல்லணும்னா, விஜய் மக்கள், விஜய் ரசிகர் மன்றம் வந்து விஜய் மக்கள் இயக்கமாக மாறிச்சு. ரொம்ப ஏர்லியர் ஸ்டேஜ் இது. அப்போ வந்து அந்த மேடையில் விஜய் நிற்க வைத்தது ரெண்டு பேர் தான், ஒருத்தர் நயன்தாரா, இன்னொருத்தர் அட்லியினுடைய ஒய்ஃப். அவங்க ரெண்டு பேரும் தான் அந்த மேடையில் நின்று அந்த இயக்க கொடியை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து அவர் கொடுத்து வச்சுருக்காரு. அதுக்கு சொல்ல வர, அட்லி வந்து எப்போவுமே விஜயின் மனதில் இருக்கார். இன்னொன்று, அட்லி வந்து ஒவ்வொரு நிறுவனத்திட்டையும் தனக்கு சம்பளம் இவ்வளோன்னு கேட்பார். ஆனால் விஜய் பண்ணுகிற படங்களில் விஜயே அட்லிக்கான சம்பளத்தை நிர்ணயிக்கிறார். அவருக்கு 40 கோடி கொடுங்க, அவருக்கு 60 கோடி கொடுங்கங்கிறத விஜய் சொல்லி வாங்கி கொடுக்குறார். ஸோ அந்த அளவுக்கு வந்து இவருக்கும் அவருக்கும் ஒரு நெருங்கிய நட்பு, அதை தாண்டி ஒரு ஒரு சகோதரத்துவமான ஒரு நட்பு இருக்குது. அப்போ எகைன் அந்த அட்லி அண்ட் விஜய் அவர்களோட காம்போ அமையறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் சார்? இருக்கணும், பட் வந்து சூழ்நிலைகள் தான் அதை தீர்மானிக்கணும். ஏன்னா ஜவான் படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், நிச்சயமாக பாலிவுட்டில் வந்து தொடர்ந்து அட்லிக்கு வாய்ப்புகள் வரும். அப்போ பாலிவுட் படமாக தமிழ் படமானு அவர் நினைக்கும் பொழுது பாலிவுட் தான் பெருசாக இருக்கும். ஏன்னா அது வேர்ல்டு வைடு அங்கீகாரம் அது. ஸோ அப்படி இருக்கும்போது விஜய்கிட்ட அவரே சார், நான் ரொம்ப கஷ்டம் சார், நான் அங்கேயே இன்னொரு படம் பண்ணிடுறேன்னா ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ அதனால் அது வந்து காலம் தான் அது தீர்மானிக்கும். அண்ட் இந்தியன் 2 சார், இந்தியன் 2 வந்து பார்த்தீங்கன்னா வேலைகள் ரொம்ப சீக்கிரமாக போய்கிட்டு இருக்கு. சங்கர் அவர்களும் தமிழ் சினிமாவில் டாப்பில் இருந்து ஒரு டேரக்டர்னு சொல்லலாம். ஒரு சின்ன ஒரு ஃபால் அவருக்கு இருந்து நிறைய பேர் விமர்சன ரீதியாக சங்கர் அவர்கள் அவ்வளோதான் பண்ணலாம் சொல்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. எகெயின் சங்கர் அவர்கள் டாப் இடத்த பிடிப்பார் இந்த படம் மூலியமாக. அதாவது இந்த உயர்ந்த தொழில்நுட்பம் எது வந்து நேற்று அறிமுகமாகுதோ அது இன்றைக்கி அடம் பண்ணுங்கிற ஒரு வேகத்தோடு அங்கே போயிருக்கிறாங்க. கமலும் வந்து அங்கே கூட வந்து அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணி என்ன பண்ணுவோம் எதுங்கிறதெல்லாம் அவரும் கூடவே இருக்கார். ஆக்சுவலாக ப்ராஜெக்டே விஷயமாக தான் அவர் போனார். ஓகே, பட் இருந்தாலும் இந்தியன் 2 என்னென்ன நம்மளால் செய்ய முடியுமோ அதெல்லாம் கூட வந்து சங்கரோட பார்த்துட்டு இருக்காரு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்தியாவிலே இப்படி ஒரு படம் இது வரைக்கும் வந்ததில்லைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. கமலே வந்து இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுடைய கரியர்லேயே இது உச்சம்னு சொன்னார்னா அது எப்படிப்பட்ட படமாக இருக்குங்கிறது தான். ஏன்னா அந்த படத்தை அங்கொன்றும் இங்கொன்றுமா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தவர்கள் சொல்கிற ரிசல்ட் என்னென்னா, இந்தியாவிலே இது ரொம்ப முக்கியமான படமாக. அண்ட் சார், தமிழ் சினிமா பற்றி தெலுங்கு நடிகரான பவன் கல்யாண் சொன்ன வார்த்தை வந்து ரொம்ப சங்கடத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த குறுகிய மனப்பான்மைன்னு அவர் சொன்னது கரெக்டாக சார்? இப்போ பவன் கல்யாண் மாதிரியான ஒரு பெரிய நடிகர்கள்ட்ட என்னவா அந்த விஷயம் கொண்டு போகப்பட்டதுன்னு நமக்கு தெரியல. இருந்தாலும் அவருடைய படம் இங்கே தமிழில் ரிலீஸ் ஆகுது. ஒருவேளை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சார் உங்கள் படத்தை அங்கே ரிலீஸ் பண்ணுறதுக்கு தியேட்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அந்த கோபத்தில் அவர் சொன்ன வார்த்தைகளாக இருக்கலாம். பட் என்ன இருந்தாலும் இந்த பிரிவினைங்கிறது எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்குது. இப்போ தமிழில் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, ஆந்திராவில் இல்லைன்னு சொல்ல முடியாது, கர்நாடகாவில் இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்குது. அவரவர்கள் நியாயம் அவரவருக்கு. கரெக்டாக சார். அஜித் சாரோட ரீசெண்ட் லுக்கு நேற்று அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வெளியாயிருந்தது. உடம்பு இழைச்ச மாதிரி இருந்தது, மறுபடியும் பழைய உடம்புக்கே வந்த மாதிரி தெரிஞ்சாரு. விடாமுயற்சி எப்போ சார் ஆரம்பிப்பாங்க? நம்ம இப்போ கடைசியாக கேள்விப்பட்டது என்னென்னா, ஆகஸ்ட் 18 வந்து கன்ஃபார்மாக ஷூட்டிங் போகிறாங்க. மகிழ் திருமேனி இப்போ வந்து லண்டனில் தான் இருக்கார். நம்ம பேசும்பொழுது அவர் லண்டன்லேருந்து அந்த ஷூட்டிங் போகிறதுக்கான வேலைகளை நேரடியாக சுபாஷ் கரண்ட்டை உட்காந்து பேசிட்டு. இதில் ஏதாவது சென்டிமெண்ட்ஸ் ஏதாவது எதிர்பார்க்குறாங்களா, இல்லை ஏதாவது ஒரு கருத்து இருக்கிற மாதிரி படமாக இருக்குமா, இல்லை நார்மலாக மகிழ் திருமேனி படம் மாதிரி தான் இருக்குமா சார்? ஒரு துளி அளவு கூட கதை லீக் ஆகலை. ஓகே, அதனால் நமக்கு தெரியல. பட் ஆனால் போக போக அதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஒரு வாரம் ஆகட்டும் என்னங்கிறத நம்ம. இல்லை, சிம்பு அவர்களுக்கும் தனுஷ் அவர்களுக்கும் காம்படிஷனுங்கிறது பல வருடங்களாக பல இது இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் நடுவில் அதுக்கு ஒரு கேப் இருந்துச்சு. இப்போ எகைன் அவங்க ரெண்டு பேரும் காம்படிஷன்லேயே தான் இருக்காங்களா சார்? ரெண்டு பேர் அது அவங்களா உருவாக்கிக்கிட்டாங்களா அல்லது திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதாங்கிறதெல்லாம் தாண்டி, பர்சனல் லைஃப்லேயே அவங்களுக்குள்ள ஒரு சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்டே இருந்துச்சு. ரொம்ப ஆரம்ப காலங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆஃப்டர் மேரேஜ், தனுஷுடைய மேரேஜுக்கு பிறகு கூட ECRல வந்து ஒரு இடத்துல வீக்கெண்டில் அவங்க கூடுவாங்க.
அந்த செட்டு வந்து கூடும், ஒரு மாதிரி கலைபுரமாக அந்த ஏரியாவே இருக்கும் விடிய விடிய. ஸோ அந்த நேரங்களில் கட்டி உருண்டுருக்குறாங்க, மறுநாளே அந்த பகையை மறந்து பேசியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நடந்திருக்கு அவங்களுக்குள்ள. சினிமாவில் வந்து ஒரு வெற்றிங்கிறது ரொம்ப ஈஸியாக அமைஞ்சிடாது, தனுஷுக்கு தொடர்ந்து வந்துச்சு. அதை வந்து அவங்க அண்ணன் செல்வராகவன் உருவாக்கி கொடுத்தார். அதுக்கப்புறம் ரொம்ப பொருத்தமாக வெற்றிமாறன் வந்தார், வந்தார். அதுலேருந்து தொடர்ந்து தனுஷோட ட்ராவல், அதுக்கேற்ற மாதிரி மாரி செல்வராஜ் வந்தார். ஸோ அவருக்கு கிடைத்த இயக்குனர்கள் எல்லாருமே சூப்பரான இயக்குனர்களாக கிடைச்சாங்க. அது ஒரு பெரிய கிஃப்ட் தான் தனுஷுக்கு. அது வந்து சிம்புவுக்கு அமையலைங்கிறது தான் உண்மை. சிம்புவுக்கு வந்து நல்ல இயக்குனர்கள் நடுவில் கிடைச்சா கூட, சிம்பு வந்து பழைய சிம்பு வேற மாதிரி இருந்தார். ஓகே, அவர் கொடுத்த டார்ச்சரு, அதுலேயே பல இயக்குனர்கள் டயர்டாகி என்னத்தையாவது எடுத்து முடிச்சு தொலைச்சிட்டு போனால் போதுங்கிற அளவுக்கு ஆக்கிட்டார். இன்னும் சொல்ல போனால் தனுஷை கூட விட்டுருங்க, சிம்பு ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு, ஒரு கூட்டம் அப்படியே இருக்கு. ஆமாம், நீங்கள் சிம்புவை பற்றி எவ்வளவு மோசமான செய்திகள் வந்தாலும் அவன் சிம்பு விட்டு போகவே மாட்டான். ஆமாம், ஸோ அந்த மாதிரி ஒரு மனநிலையோடைய ஒரு பெரும் கூட்டம் இருக்கு. கண்டிப்பாக சார், இன்னைக்கு எப்படி ஒரு அஜித் விஜய்க்கு ஒரு பெரும் கூட்டம் இருக்கோ, அதற்கப்புறம் நான் வியக்கிற கூட்டம்னா சிம்பு இருக்கிற கூட்டத்தை தான். ஒரு நல்ல விஷயம் சொன்னால் கூட்டமாக வந்து பாராட்டுறதும், அதே கொஞ்சம் நெகட்டிவாக பேசுனா அதே கூட்டம் வந்து திட்டுறதும், இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பக்குவத்துக்கு வந்துட்டாங்க ரெண்டு பேருமே, ஸ்பிரிச்சுவலா. நீங்க தனுஷ்கிட்ட பேசுனீங்கன்னா அவ்வளவு ஸ்பிரிச்சுவலா, அவங்க மாமனாரை விட பயங்கரமாக பேசுறாரு அவரு, அவ்வளவு கடவுள் நம்பிக்கை அவருக்கு இருக்கு. இந்த பக்கம் சிம்புட்ட பேசுனீங்கன்னா அவ்வளவு ஃபெய்த்து கடவுள் மேல. ஓகே, அவர் வந்து ஒரு ஒரு இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா காவியை கட்டிட்டு இமயமலைக்கு போயிடுவாரங்கிற அளவுக்கு அவரு பேசுறாரு. ஸோ அதான் எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்களேன். கண்டிப்பா போட்டி ஒரு பக்கம் அவங்களுக்குள்ள இருந்தால் கூட, அந்த பக்குவத்தை பொறுத்த அளவுக்கு ரெண்டு பேருமே ஒரு ஒரு உயர்ந்த இடத்துல இன்னைக்கு வந்துட்டாங்க. ஸோ அதனால அந்த போட்டி வந்து ரொம்ப ஆரோக்கியமான போட்டியை தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு தரம் குறைந்த போட்டி இன்னைக்கு இருக்குல்ல, அஜித் ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டைகள், அந்த வார்த்தை புரயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ சாக்கடைக்குள்ள நம்ம இறங்கின மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அது ஒரு ஆரோக்கியமான போட்டியாக இருக்கும். சார், இந்த ஒரு சந்திப்பு எங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக அமைஞ்சது சார், ரொம்பவே நன்றி சார், மகிழ்ச்சி.